நாங்கள் எல்லோரும் பேசுகின்ற தமிழ் தேசியம் அது என்ன மந்திரமா? தமிழ் தேசியம் காப்போம், தமிழ் தேசிய அடையாளத்தை காப்போம், என்ன மந்திரமா சொல்கிறோம். தமிழ் தேசியம் என்பது ஒரு வாழ்வியல், அது ஒரு இயங்கியல். அதை கட்டமைக்கிறதற்கு உழைக்காமல் வெறுமனே அதை அடையாளமாக தூக்கி போட்டுக்கொண்டு அதை பிரச்சாரமாக கொண்டு திரிவதாக இருந்தால் தமிழ் தேசியம் வாழுமா அல்லது சாகுமா? தேசியம் என்றால் என்ன? மண், மக்கள், மாண்பு, அது மூன்றும் இணைந்த மாநிலம். அங்கு மக்கள் இருக்க வேண்டும் ஒரு மண்ணில். அந்த மக்களுடைய மாண்பு, பண்பாடு, கலை, கலாச்சாரம், மொழி என்ற பல்வேறு விடயங்கள் செழித்திருக்க வேண்டும், செழுமை பெற்றிருக்க வேண்டும். அந்த மூன்று விடயங்களும் இணைந்ததாக அது ஒரு பெருநிலமாக, மாநிலமாக உருவாக்க வேண்டும். இங்கு என்ன நடக்கிறது? கட்சி தலைவர்கள் என்று சொல்லுவேன், நான் ஒரு நாள் இவர்களை தமிழ் தலைவர்கள் என்று கூறுவதே இல்லை. கட்சி தலைவர்கள் இவர்களை என்ன செய்கின்றார்கள்? நேற்று முந்தினம் மதிப்புக்குரிய சீன ராஜதந்திரி மன்னாருக்கு போய் மன்னாரில் தீடை வரை ராமரணியை பார்வையிட்டார் என்ற செய்தி என்ற பத்திரிகைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அவர் போய் பார்வையிட்டது வடக்கு மாகாணத்தின் ஒரு மாவட்டத்தின் அங்கமான மன்னாரையும் மன்னார் ராமரனை சேர்ந்த அந்த பிரபோதியம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் போய் பார்த்தது 2050 ரஜரட்ட என்ற புதிய மாகாணத்தின் அங்கமான மன்னரை. அதற்கான திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே திட்டப்பட்டு மிகவும் நிதானமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு தான் எல்லாம். எங்களுடைய வாழ்வியல் இழக்கப்பட்ட பின்பு, எங்களுடைய இருப்பு தகர்க்கப்பட்ட பின்பு, எங்களுடைய மக்கள் எதுவுக்குமே இயலாதவர்களாக உலகந்தழுவியதாக எதிரிகளாக சிதறிப்போன பின்பு நாங்கள் பேசுகின்ற இந்த தமிழ் தேசியத்தை யார் வைத்திருப்பது? இது ஒரு கூக்குரல் மட்டுமே தவிர இங்கே செயற்பாடு அல்ல. எனக்கு முன் பேசிய நண்பர் கூறுனா ஒற்றுமைப்பட வேண்டும் என்று. நான் கூறுவேன், நீங்கள் தயவு செய்து ஒற்றுமைப்பட வேண்டாம். ஒற்றுமைப்பட்டால் அலிபாபாவின் 40 திருடர்கள் மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். அடிப்படையில் நீங்கள் ஒருமனப்படுங்கள், தமிழ் தேசியத்துக்காக ஒருமனப்படுங்கள். உங்களுக்குள் விவாதங்கள் இருக்க வேண்டும், வாதங்கள் இருக்க வேண்டும், தர்க்கங்கள் இருக்க வேண்டும். அதனூடாக தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதற்காக நீங்கள் செயற்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் மேலிருந்து கீழாக நினைத்து கொண்டு தலைவர் சொன்னார், ஐயா சொன்னார், அவர் சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் மூடி கட்டி கொண்டே இருப்பீர்கள், ஒன்றாக போனீர்களே. ஆனால் தயவு செய்து போக வேண்டாம். ஒற்றுமை என்ற பேரில் ஒரு கட்சியாக நீங்கள் மாறவே வேண்டாம். உங்களுக்கு பல கட்சி வேண்டும். இந்த நாட்டினுடைய அரசியல் ஒழுங்கில் பிரதிநிதித்துவத்தை தெரிவு செய்கின்ற இந்த விகிதாசார பிரதிநிதித்துவத்துக்குள் பல கட்சிகள் இருக்க வேண்டியது ஒரு தேவையாகவும் இருக்குது, ஒரு கணக்கு முறையில். எனவே நீங்கள் அவ்வாறே இருந்து கொள்ளுங்கள். ஆனால் தேசியம் பற்றி நீங்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்கின்ற மந்திரம் அல்ல தேசியம், வெறும் சுலோகம் அல்ல, அது கட்டமைக்கப்பட வேண்டியது. இந்த மக்களின் இருப்பை தக்க வைக்க வேண்டியது. நீங்கள் உங்கள் இதயத்தை தொட்டு சொல்லுங்கள், 2009 இன்று வரை நீங்கள் தமிழ் தேசியத்தை நிலைத்து வைப்பதற்கு என்ன செய்தீர்கள்? இங்கு நீண்ட கேள்வி இருக்கின்றது. ஏனெனில்
நாங்கள் எங்கள் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும். நாங்கள் விரும்புகின்றோமோ விரும்பவில்லையோ, பூகோள அரசியல் சூழலில் இந்த தீவை துண்டாடி போக முடியாத ஜதார்த்தத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது. இரண்டாவது, எங்களுடைய அடுத்த தலைமுறையில் இன்னும் பல தலைமுறைகள் இந்த தீவினுள் சக சமூகமாக சிங்கள மக்களோடு சேர்ந்துதான் வாழப்போகின்றார்கள். தவிர்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் சிதறிப்போயிருக்கிறோம், அல்லது அவர்கள் எங்களுக்கு ஊடுருவி இருக்கின்றார்கள், பரவி இருக்கின்றார்கள். எனவே வாழ்வது தவிர்க்க முடியாதது. அதே வேளையில் அவர்கள் தங்களுடைய எழுச்சியை மிகவும் திட்டமிட்டு மேலெடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய சமூகத்தின் எழுச்சியை, எங்களுடைய இனத்தின் மக்களின் எழுச்சியை எவ்வாறு முன்னெடுப்பதென்று இன்று வரை எந்த ஒரு தலைவரும் கூறியது கிடையாது, எந்த ஒரு அரசியல்வாதியும் பேசியது கிடையாது. ஆக கூடினால் சொல்வார், அரசாங்க உத்தியோகம் இருக்கும்போது அதில் நாங்கள் கொஞ்சம் வேலை எடுத்து தரோம் தான் சொல்வார். அரசாங்க உத்தியோகம் எடுப்பது எங்கட சமூகத்துக்கு தேவையில்லாத விடயம். அது மிக குறிய கொஞ்சம் பேரை கொண்டு போய் அரசாங்கத்துக்கு இணைக்கிற வேலை மட்டுமே. இந்த சமூகத்தின் பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யார் தீர்மானிப்பது? எங்கோ இருந்து திடீரென ஒரு பார்லமெண்ட் ஒரு மந்திரி வேறு வந்து திடீரென்று சொல்வார், நான் மண்டதீவில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் போட போகிறேன் வேறு, மற்றவர் சொல்ல நான் அங்கே ஒரு ஏர்போர்ட் போட போகிறேன். இல்லை, யாரோ வந்து யாரோ இந்த பிரதேசத்தின் தீர்மானங்களை எடுத்துட்டு முடிவெடுத்துட்டு போகிறார்கள். எங்கள் மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும், எங்கள் மக்களுடைய சனத்தொகை பரம்பல் எப்படி இருக்க வேண்டும், எங்கள் மக்களுடைய மனித வளம் எப்படி கூர்மைப்படுத்தப்பட வேண்டும், எங்கள் மக்களுடைய வாழ்வியல் எந்த துறை சார்ந்ததாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை யார் தீர்மானிப்பது? தேசியம் என்றால் அதுதான். மக்கள் வலுவான ஒரு பலமான பேரம் பேசக்கூடிய வலுவான ஒரு சமூக கட்டமைப்பாக, மக்கள் அமைப்பாக, ஒரு அரசியல் சக்தியாக மாற வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதார பொருளாதாரம் என்பதிலிருந்து அரசியல் பொருளாதாரமாக மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு மாற்றப்படக்குள்ளதான் அது தேசியத்திற்கான பொருளாதாரமாக மாறும். நாங்கள் இதுவரையும் செய்து கொண்டிருக்கிறது வாழ்வாதார பொருளாதாரம். பத்திரிகைகளில் வருகின்ற படங்கள் எல்லாம் வாழ்வாதார பொருளாதாரமாக நிவாரணம் கொடுப்பது. நாங்கள் அதை விடுத்து ஒரு தேசியத்தை, ஒரு தேசியத்தை கட்டி எழுப்புவதற்காக, ஒரு தேசிய இனத்தின் எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது என்றதை யாராவது சிந்தித்தமோ, எந்த தலைவராவது எங்களுக்கு முன்னால் வந்து இந்த கேள்வியை காட்டி எங்களுடைய தமிழ் தேசம், தமிழ் மக்கள் இப்படித்தான் இருக்க போகின்றார்கள் என்று எங்களுடைய தலைவர்கள் யாராவது சொன்னார்களா? இல்லை, அப்படி சிந்தித்து அவருக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான விடயத்தை மக்கள் முன் வைங்கன்னு சொல்லி யாராவது ஒரு சிவில் சமூக, ஒரு குடிசார் சமூகத்தையோ அறிவுசார் தொகுதியோ கேட்டார்களா? கேட்க மாட்டார்கள். எவ்வளவுக்கு தங்களோட யாராவது புத்திஜீவிகள் களிமான்கள் சிந்தனையாளர்கள் வந்தால் தங்களோட சேர்த்து தங்களுடைய கட்சியை இந்த சாயம் பூசிட்டு போகலாம் என்று மட்டும்தான் பார்ப்பார்களே தவிர, அவர்கள் பொதுவாக அவர்களை தமிழ் சமூகத்தின் சொத்தாக வைத்து அவர்களை நடுநிலையில் வைத்து தேசியத்தை கட்டமையுங்கோ, நாங்கள் உங்களுக்கு பின்புலமாக இருக்கின்றோம் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை கட்சி தான் இருப்பு, கட்சி கூட கிடைக்கிற வாக்கு வங்கி தான் இருப்பு, அந்த வாக்கு வங்கிக்கால வருகின்ற கதிரை தான் இருப்பு. கதிரையில் பற்றற்றவன் வரட்டுக்கும் சமூகத்துக்கு தலைமை தாங்க, தேசிய இனத்துக்கு தலைமை தாங்க. வாக்கு கேட்டு போகாதவன் வரட்டுக்கும் தலைவனாக. நீங்கள் கட்சி சார்பாக பார்லிமெண்ட்டுக்கு மிச்சாங்கள் போங்கோ, ஆனால் தலைமைத்துவத்தில் வருகின்றவன் ஒரு ஆகர்ஷணம் மிக்கவனாக, நேர்மையானவனாக, மக்களுக்கு பதில் கூற எந்தவித தற்கர்வம் இல்லாமல் பதில் கூடக்கூடியவனாக, மக்களால் இலகுவாக அணுகக்கூடியவனாக, மக்களை தேடி எந்த கணத்திலையும் செல்லக்கூடிய உடல் வலு மன வலுவும் கொண்டவனாக தயவுசெய்து தலைவனை கொண்டு வாருங்கள். தமிழ் தேசியம் அப்பொழுதுதான் கட்டமைக்கப்படும். இந்த தேசத்தில் நாங்கள் மிகவும் ஆபத்தான சூழலில் நின்றிருக்கின்றோம். பாலஸ்தீனம் 1948 ஐநா சாசனத்தின்படி பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் பிரிக்கப்பட்ட அந்த காலத்தில் பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்பையும் பார்த்து அதற்கு பிறகு பார்த்து கொண்டு வந்தோம் என்றால் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், ஆக்குபேஷனல் டெரிட்டரி ஆஃப் பாலஸ்டைன் என்று.
ஒரு அழகாக ஒரு ஐந்து படம் ஒன்றாக செய்து போட்டிருப்பார்கள். பாலஸ்தீனம் எப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேலால், இஸ்ரேலால் அப்படி பாலஸ்தீனம் சிதைக்கப்பட்டு போனதை இந்த எல்லா ஐநாவும் எல்லா நாடுகளும் எல்லாமே மௌனமாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன. இன்றைக்கு பாலஸ்தீனம் ஒட்டுமொத்தமாக சிதைஞ்சு போயிருக்கிறது. எங்கள் தேசத்திலும் படங்கேறினால் அப்படித்தான் வரும். அந்த விடயத்தை எல்லா நாடுகளும் அமைதியாக அனுமதித்து கொண்டு தான் இருக்கும். இதுதான் யதார்த்தம். 2009 இந்த யுத்தம் முடிந்த பின்பு ஒரு வருடத்திற்கு பின்பு ஒரு அயல் நாட்டு ராஜதந்திரிய குலத்தைச் சேர்ந்த ஒரு சிந்தனை வட்டத்திலிருந்து ஒருவர் என்னோடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக விவாதிப்பதற்கு வந்தார். அவர் என்னிடம் வர முதல் கிட்டத்தட்ட நான் இப்போது வேறொரு தேசத்தில் இருந்தேன்னா இலங்கையில் இங்கே கிட்டத்தட்ட சுமார் 9 இங்கே இருந்து பல்வேறு தரப்புகள், அரசு சார்பிட்ட தரப்புகள், பல்வேறு தரப்புகளோடு 9 இருந்து நிலைமைகளை எல்லாம் ஆய்வு செய்து போட்டு தான் திருப்பி அவர் போகிற வழியில் இன்னும் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. என்னோட மிக நீண்ட விவாதம், சுமார் 2 தொடர்ச்சியாக விவாதம். அவரோடு விவாதம் முடிந்து போயிருக்க அவர் சொன்னார், உங்களுக்கு சமஷ்டி கிடைக்கும். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எப்பொழுது என்றால் உங்கள் பிரதேசத்தின் சனத்தொகையில் 40% பெரும்பான்மை மக்கள் குடியேறின பிறகு. அதுவரையும் உங்களுடைய அரசியல் தீர்வு எழுபட்டு கொண்டே போகும். அதைவிட வேகமாக கோப்பிக்குள் பால் கலக்கிற விஷயமோ பாலுக்குள் கோப்பி கலக்கிற விஷயம் நடந்து கொண்டே போகின்றது. ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே போகின்றது. தடுத்தோமா? எங்களுடைய நட்பு சக்திகள் என்று பேசிய இந்த தேசத்தில் இருந்தாவது ஒரு ஆலோசனையாவது இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டதா? கொஞ்ச காலத்துக்கு அதை நிப்பாட்டுங்கள், இந்த அரசியல் தீர்வை கண்ட பிறகு நாங்கள் அப்படி யோசிப்போம்னு சொன்னார்களா? அப்படி எதுவுமே இல்லை. அரசியல் தீர்வு எங்களுக்கு அது தேவைதான். ஆனால் வெறுமனே சட்ட புத்தகத்திலும் அரசியல் அமைப்பிலும் ஒப்பந்த பேப்பரிலும் வருகின்ற தேசியமும் அரசியல் தீர்வும் எங்களை வாழ வைக்காது. அப்படி வரும்போது நாங்களாக இந்த தேசத்தில் மண்ணில் இருக்க மாட்டோம். எங்களை சிதைத்து போடுவார்கள் முழுமையாக. அப்படி என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் தேசியத்தை மந்திரமாக உரைப்பதை விட, சுலோகமாக கத்துவதை விட, தேசியத்தை கட்டமைப்பதற்கான ஆக்கபூர்வமான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இந்த தேசத்தின் தீவிற்குள்ளேயே நாங்கள் ஒரு வலுவான சமூகமாக பேரம் பேசும் எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் பேரம் பேசுவதற்கு தகுதி பெற முடியாது. இலங்கையின் சனத்தொகையில் நாங்கள் வெறுமனே ஒரு 12% குறைந்தவர்களாகத்தான் இருப்போம், இல்லை அதை விடையும் குறைந்து போகலாம். எனவே எண்ணிக்கை அடிப்படையில் ஒரு நாளும் நாங்கள் வலு கொண்டவர்களாக மாற முடியாது. ஆனால் எங்கள் அறிவாலும் ஆற்றலாலும் தொழிலாண்மையாலும் எங்களின் நிறுவ கட்டுப்பாட்டு முகாமைத்துவத்தாலும் இந்த தீவை வேலலாம். இதுவரையும் எங்கள் தலைவர்கள் இதற்கான சிந்தனையை வகுத்தார்களா, அல்லது மக்கள் மத்தியில் விதைத்தார்களா, அல்லது விதையுங்கள் என்று வந்து எங்கேயாவது புத்திஜீவிகளிடம் கேட்டார்களா? தேசத்தை கட்டியமைக்காமல் தேசம் ஒரு மிக வேகமாக சேர்ந்து கொண்டு போகின்றது. நான் கூறின அந்த 2050 என்னுடைய கற்பனை அல்ல. இலங்கை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் அங்கீகரித்து மந்திரி சபையால் அனுமதிக்கப்பட்ட இலங்கையினுடைய பகுதிய திட்டமிடல் 2030 என்ற திட்டம், அந்த திட்டத்தில் இவை யாவும் தெளிவாக வரைபடங்களாக கூறப்பட்டிருக்கின்றன. அந்த திட்டம் 2030 என்பதிலிருந்து இப்பொழுது நீட்டி 2050 வரை என்று இருக்கிறது. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், யாருமே அந்த டாக்குமெண்ட்டை
இது வெறுமனே பொழுது போகாத புத்திஜீவிகளோ அரசாங்க உத்தியோகத்தர்களோ அவங்க செய்த விஷயம் அல்ல. அதற்கு பின்னால் மிக காத்திரமான புத்திஜீவிகள் இருந்து அந்த திட்டமிடலை செய்கின்றார்கள். அவர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரதேச எல்லைகள், மாவட்ட எல்லைகள், மாகாண எல்லைகள் எல்லாம் பிரித்தானியருடையது, நாங்கள் இதை மாற்ற வேண்டும். நாங்கள் மகாவலி ஓடுகின்ற ஒரு நிலத்தை அப்படியே ஒரு தொடர்பாக மலையகத்திலிருந்து திருகோணமலை கொட்டியாரக்குடா வரையுமாக நாங்கள் இது ஒரு மகாவலி ப்ரொவின்ஸ் ஆக்குவோம். இது ஒரு தீவு, தீவில் உள்ள எல்லா மாகாணங்களுக்கும் கடல் தேவை. அப்படி பார்த்தால் அனுராதபுரம் நடுவில் இருக்கின்றதுக்கு கடல் இல்லாமல் போயிடும். எனவே அனுராதபுரத்துக்கு இந்த பக்கம் ஒரு கடலை தேடுவோம், இந்த பக்கம் ஒரு கடலை தேடுவோம், இந்த பக்கம் தேடிவிட்டோம் வெளியோயா, இந்த பக்கம் தேடுவோம். மன்னர் வரைபடத்திலேயே இருக்கின்றது, அவருடைய உத்தியோகபூர்வமாக அனுமதிக்கப்பட்ட வரைபடத்திலேயே இருக்கின்றது. எவ்வாறு சனத்தொகையை குடியேற்றப் போகின்றோம் என்பது இருக்கின்றது, எப்படி வீதிகளை போடப் போகின்றோம் நடக்குது, அவை யாவும் நடந்து கொண்டே இருக்கின்றது. நான் அந்த அடிப்படையில் தான் மதிப்புக்குரிய சீன தூதருடைய விஜயத்தை கூட பார்க்கிறேன் எப்படி இருக்கின்றது என்று. எனவே எங்களுடைய தமிழ் தேசியம் என்பது கட்டமைக்கப்பட வேண்டியது, சிதைந்து போக வேண்டியதல்ல. அதை வெறும் சுலோகனாகவும் உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாகவும் அல்லது உங்களுக்கு பத்திரிகைகளை பார்க்கும்போது சில வழியை சளித்து போகின்றோம். ஏனென்று சொன்னால் பத்திரிகையில் முக்காவாசி செய்திகள் என்னென்னு சொன்னால் அவர்களுக்குள்ள கட்சிக்கும் கட்சிக்குமான போட்டியை விட உள்கட்சி பூசல்கள். ஒரு கட்சிக்குள்ளே அண்ணனுப்ப சவான் தின்னகாலியாகும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்கள். இது என்ன தேசிய கட்சியா? இவர்கள் செய்கின்ற அரசியல் என்பது ஒரு விடுதலைக்காக போராடும் மக்களின் அரசியல். இது வெறும் ஒரு தமிழ்நாட்டு அரசியல் அல்ல, அவர் தென்னிலங்கையின் அரசியல் அல்ல, அதிகாரத்துக்காக போராடுகின்ற ஒரு தேசிய இனத்தை கட்டமைக்க வேண்டிய மிக பொறுப்புள்ள அரசியல். பதவி கதிரிகளை இலக்கு வச்சுக்கொண்டு குடிமிபிடி சண்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்களில் இருந்தெல்லாம் வந்து நாங்கள் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும், மிக கடுமையான உழைப்பும் பயிற்சியும் அர்ப்பணிப்பும் தேவை. அது கட்சிகளால் செய்ய முடியாது. கட்சிகள் நீங்கள் எல்லாரும் தயவு செய்து ஒருமித்து ஒருமனதாக குடிசார் சமூகத்தை அழையுங்கள், தேசத்தை கட்டமைக்க வாருங்கள், முதலீடுகளை இவ்வாறு போடுங்கள், தொழிலாண்மைகளை இவ்வாறு பெருக்குங்கள், எங்கள் மனித வளத்தை இந்த துறைகளிலெல்லாம் கட்டி எழுப்புவோம், நாங்கள் இந்த உலகத்தை வெல்வோம், இந்த தேசத்தின் மிக பலம் பெற்ற ஒரு வலு கொண்ட சமூகமாக நாங்கள் மாறுவோம், எங்களால் எண்ணிக்கையால் வெல்ல முடியாததை எங்களுடைய ஆளுமையினாலும் அறிவாலும் ஆக்கத்தாலும் வெல்வோம் என்று சொல்லி எங்களை மாற்றக்கூடிய தலைமைத்துவத்தை உருவாக்கும் போதுதான் தமிழ் தேசிய இனம் என்கின்றது இந்த தீவில் நிலைத்து நிற்கும். இல்லை என்று சொன்னால் ஒரு மீனவனுக்கு 8000 ரூபாய் வலை கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மீனவனுக்கு 8000 ரூபாய் வலை என்று அவன் எந்த நாள் உழைப்பு சொல்லுங்க பார்ப்போம். குறைஞ்சது ஒரு 4 நாள் உழைப்பு, அவன் ஒரு 4 நாள் உழைப்ப காசு 8000 ரூபாயில் அந்த மீனவனை பிச்சைக்காரனாக்கி தந்தான். அப்படி எங்களை மக்களை ஒரு கையேந்தியராக எல்லோரும் வைக்க வச்சுட்டு நாங்கள் என்ன செய்கின்றோம் உங்களுக்கு தான் தெரியும். நன்றி.